ஹாய், என்னோட பேரு சுரேஷ் ராஜன். அண்ட் இந்த வீடியோல வந்துட்டு உங்களோட க்ரஷ்ஷுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான 12 சயின்ஸ் பத்தி தான் நான் பேச போறேன். அண்ட் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது மொபைல் போன்ல சேட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களோட எமோஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக அப்படிங்கிறது ஸ்டிக்கர்ஸ் மூலமாக, உதாரணத்துக்கு ரொம்ப க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சிரிக்கும்போது ப்ளஷ் வர்ற மாதிரிப்பட்ட சிமிலிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிமிலிஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களை அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிமிலிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதை நீங்கள் ரொம்ப ஆஃப்டனாக பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு உங்களோட கான்வர்சேஷனில் அப்படின்னா, உங்களோட க்ரஷ்ஷுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை நீங்கள் ஒரு கான்வர்சேஷனை என் பண்ணதுக்கு அப்புறமா மீம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க உங்களுக்கு ஏதாவது மீம்ஸ் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஸோ எல்லாருமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த விஷயத்தை பார்த்தாலுமே ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள், செட் ஆஃப் பீப்புள்ஸ், உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக படுறவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த பர்சனோட தாட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க கூட தான் நீங்கள் பார்க்குற விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வகையில் இந்த மீம் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த மீமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மீம் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மீம் பார்க்கும்போது அவங்களோட மனசில் ஃபர்ஸ்ட் வந்த பர்சன் நீங்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் மட்டும்தான் அந்த மீமை உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இன்டைரக்டாக அவங்க காமிக்கிறதுக்கான ஒரு சைன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக மூணாவதாக, அவங்க உங்ககிட்ட சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட நேமை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாகங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல, உங்களோட நேமை ரொம்ப பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து உங்களோட சேட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு, அதாவது உங்களோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் அது உங்களுக்கு தான் வரோங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இருந்தால் கூட அவங்க வந்துட்டு உங்களோட பேரை சொல்லி அதில் அந்த மெசேஜை சொல்கிறதுக்கான தேவை கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பேருக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது, அதாவது ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது உங்கள் பேர் மேலேயோ உங்கள் மேலேயோ. அதனால மட்டும்தான் உங்களோட பேரை சேட்டில் மென்ஷன் பண்ணி அவங்க உங்கள்கிட்ட சேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட பேரை உங்களோட க்ரஷ் ரொம்ப ஆஃப்டனாக சேட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக நாலாவது சைன் என்ன அப்படின்னா, உங்களோட க்ரஷ்ஷுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க அப்படின்னா, உங்கள் க்ரஷ் கிட்ட சேட்டில் ஒரு எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சன் கேட்குறீங்கன்னா, அந்த எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சனுக்குமே அவங்க ரொம்ப லாங்காக ரிப்ளை பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இந்த கான்வர்சேஷன், அதாவது இந்த பர்டிகுலர் பர்சன் கூட சேட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கான்வர்சேஷனை அவங்க கில் பண்ண விரும்பலை, எஸ்ஆர் நோன் ஆன்சர் அனுப்பி இந்த கான்வர்சேஷனுக்கு இதோடய ஃபுல் ஸ்டாப் வைக்க அவங்க விரும்பலாம். அதனால மட்டும்தான் இந்த மாதிரி லாங் ரிப்ளைஸ் உங்களுக்கு தராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட க்ரஷ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சன்ஸ்க்கோ இல்லை ஒன் லைனில் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடிய க்வெஸ்சன்ஸ்க்கோ லாங் ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக அஞ்சாவது விஷயம், அவங்க வந்துட்டு டபுள் டெக்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டபுள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டுப்பாங்க, அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன். நேற்று நைட் அவங்க வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் நீங்கள் வந்து ஆன்லைன் வந்திருக்கீங்க, பட் அந்த மெசேஜை பார்க்கல, அதுக்கு ரிப்ளை பண்ணலை. ஸோ அவங்க வந்துட்டு மார்னிங்குமே உங்ககிட்ட வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதா இருக்கட்டும், உதாரணத்துக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பாதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ரொம்ப சிம்பிள், அவங்களும் ஆன்லைனில் இருக்காங்க, நீ என் கூட சேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இன்டைரக்டாக அவங்க உங்ககிட்ட சொல்ல வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பின மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னா கூட, உங்களுக்கு செகண்டாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக அந்த ரெண்டாவது மெசேஜ் அனுப்பக்கூடிய அந்த டைமில் அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்ருக்கு, அதனால மட்டும்தான் இந்த மாதிரி டபுள் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, லேட் மெசேஜஸ், அதாவது
ரொம்ப சிம்பிள். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களோட கான்வர்சேஷன் எண்ட் ஆகும் அப்படிதானே. உதாரணத்துக்கு ஒரு 7 மணி இல்லைனா 8:30 நீங்கள் கான்வர்சேஷனை எண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் குட் நைட் சொல்லிட்டீங்க, அண்ட் அதுக்கப்புறமா வேறு எதுவுமே நீங்கள் பேசலாம், விட்டுட்டீங்க. அன்னையோட கான்வர்சேஷன் அதுபடி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 9-10 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா 10 மணிக்கு அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம், எது ரிலேட்டடாக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த லேட் டைமில் நீங்கள் எதுக்காக ஆன்லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கூட அவங்க உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் நடந்துருந்துச்சு இல்லை நடந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களோட கிரஷுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக 7வது விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்டைனிங் ஐ காண்டாக்ட். அதாவது நீங்கள் வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு பிளேஸில் மீட் பண்ணும்போது இருக்கட்டும், இல்லைனா வெளியில் மீட் பண்ணுறீங்க, ரெண்டு பேரும் பேசிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அவங்க கண்ணு தட்டி முழிக்காமல் பச்சை கண்ணு வாங்காமல் உங்களோட கண்ணை மட்டும் ஸ்டேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக, உங்களை வந்துட்டு அவங்க ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிரெயினில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி அவங்க ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டையும் தாண்டி ஒரு படி மேலே ஏதோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது லவ்வாக கூட இருக்கலாம். ஸோ நான் அந்த வேர்டு என்னங்கிறத பர்டிகுலராக மென்ஷன் பண்ண தெரியல. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக 8வது விஷயம் என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் தேர் வாய்ஸ். அதாவது அவங்க வந்து யூஸ்வலாக பேசுகிறத விட, யூஸ்வலாக மற்றவங்கக்கிட்ட பேசுகிறத விட உங்ககிட்ட வந்து பேசும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பொலைட்டாக பேச ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அவங்களோட வாய்ஸில் ஒரு சில சேஞ்சஸை நீங்கள் ரொம்ப தெளிவாகவே அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்க அவங்களோட லைஃப்பில். இதை தான் அவங்க வந்து அந்த வாய்ஸ் சேஞ்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்ல வராங்க. ரொம்ப பொலைட்டாக ரொம்ப சாஃப்டாக உங்ககிட்ட நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கான சைன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியா 9வது விஷயம் என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் தேர் வாக்கிங் ஸ்பீட். அதாவது அவங்களோட வாக்கிங் ஸ்பீடில் ஒரு சேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே பேசுவோம். அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் நடந்துகிட்டே பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட வாக்கிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களோட வாக்கிங் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நாம் எல்லாருமே பொதுவாக ரொம்ப தெரிஞ்சவங்கள பப்ளிக் பிளேஸில் வச்சு மீட் பண்ணாலுமே ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சொல்லிடக்கூடாது. அண்ட் இந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகாமல் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் போகிற இடத்துல உங்களோட வாக்கிங் ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணி அவங்க உங்ககிட்ட பேசிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக 10வது விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட க்ரஷுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி அங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு சிட்டுவேஷனை அவங்க உருவாக்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பசங்க எப்படி ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ப்ரெசண்டாக இருப்பாங்களோ அதே மாதிரி பெண்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் இதை வந்து ஜெண்டர் வைஸில் இந்த வீடியோவை மேக் பண்ணல. ஸோ ஜென்ரலாக உங்களோட க்ரஷுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன மாதிரிப்பட்ட சயின்ஸ்லாம் அவங்க சைட்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். அந்த வகையில் ஒரு க்ரஷ், ஒருத்தவங்களோட க்ரஷ் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த சுற்றி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிற பார்ப்பாங்க. 11வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் உங்களோட க்ரஷும் நேருக்கு நேராக மீட் பண்ணும்போது அவங்களோட கண்களோட கருவிழி வந்துட்டு யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட க்ரஷுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக 12வது விஷயம், ஸோ இந்த விஷயத்த மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். என்ன அப்படின்னா,
ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவாங்க. ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு வரைக்குமே உங்களோட லைஃப்பில் யாரெல்லாம் உங்களுக்காக அவங்களோட நேரத்தை செலவு பண்ணுறாங்களோ எல்லாத்துக்குமே உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் க்ரஷ் அப்படிங்கிற ஒரே ஒரு பர்சனை மட்டும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பலை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கும் இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது. அந்த இது இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளாக அவங்கள எவ்வளோ தூரம் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதாவது உங்களோட க்ரஷ்ஷை எவ்வளோ தூரம் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் பர்சனலாக, அதனால சொல்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் அந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே உண்மையாகவே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.